हेलो स्टूडेंट्स आई एम गोदे वेलकम टू माय सेशन इनके लाइफ मैथमेटिक्स एक्सरसाइज 4.2 ला फोर्थ सम पाकला इफ द सेलिंग प्राइस ऑफ 10 रूलर्स इज द सेम एज द कॉस्ट प्राइस ऑफ 15 रूलर्स देन फाइंड द प्रॉफिट परसेंटेज सम नाला புரிஞ்சீங்க 10 ரூலர் வித்ததுக்கும் அது 15 ரூலர் வாங்குனதுக்கும் ரேட் வந்து சேமா இருக்குன்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சிபி பாருங்க சிபி வந்து 15 ரூலர்ஸ் வாங்கியிருக்காங்க இப்போ சிபி வந்து அவர் வாங்குனது வந்து 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்றீங்க அப்போ 150 ரூபீஸாக இருக்கும் இல்லையா இப்போ செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்க இது வந்து சிபி ஓகே அவர் 150 ரூபீஸ் வாங்கிடுவேன் செல்லிங் ப்ரைஸ் பாருங்கள் இது வந்து எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன் 10 ரூலர் வாங்கியிருக்காங்க இப்போ வந்து 15 ரூபாய்க்கு அவங்க விற்கிறாங்கன்னு நினச்சிங்க அப்போயும் உங்களுக்கு 150 ரூபீஸ் இந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போ பாருங்கள் அவர் வாங்கினது வந்து 10 ரூபாய்க்கு வாங்கி விற்றுருக்காரு 15 ரூலர் விற்றுருக்காரு இங்கே வந்து 10 ரூலரு 15 ரூபாய்க்கு விற்கு அப்போ வந்து பாருங்கள் கெயின் உங்களுக்கு வந்து 15 ரூபீஸ் இது வந்து காஸ்ட் ரேட்டு வந்து இது வந்து குவான்டிட்டி ரூலர் குவான்டிட்டி ஓகே 10 ரூபாய்க்கு வாங்கி 15 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க ஓகே ஸோ இதோட ரெண்டு அமௌண்ட் வந்து சேமாக இருக்குது 15 வந்து 15 ரூபீஸ்ன்றது அவங்க சேல் பண்ண ரேட்டு 5 ரூபீஸ் வந்து லாபம் ஓகே ஸோ இது வந்து எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கேன் இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம் அப்போ ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் என்ன கண்டிப்பாக இது வந்து ப்ராஃபிட் தான் இல்லையா ஸோ இதோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ காஸ்ட் வந்து நம்ம காஸ்ட் ப்ரைஸ் அதாவது சிபிஐ வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் அப்புறம் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 ரூலர் எக்ஸ்னு எடுத்துப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஃப் 10 ரூலர் ஈக்குவல் டு கண்டிஷன் அவங்க கொடுத்துருக்காங்க சிபிஎஃப் 15 ரூலர்ஸ் ஓகே ஸோ இப்போ வந்து எஸ்பிஎஃப் 10 ரூலர்ஸ் ஈக்குவல் டு இப்போ சிபி இன்ட்டு இதை வந்து நம்ம 15 எழுதுவோம் சிபி இது வந்து ஆஃப்ன்றதை மல்டிப்ளிகேஷன் போடுங்கள் சிபி வந்து நம்ம ஏற்கனவே என்ன எடுத்துருக்கோம் எக்ஸ்னு எடுத்திருக்கோம் ஸோ எக்ஸ் இன்ட்டு 15 இதை வந்து 15 எக்ஸ்னு எழுதலாம் எப்பயுமே நம்பர் முன்னாடி வரணும் வேரியபிள் வந்து பின்னாடி போடுங்க 15 எக்ஸ் ஓகே இப்போ வந்து எஸ்பி ஆஃப் 1 ரூலர் அதாவது ஒரு ரூலரோட செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15x/10 ஸோ இந்த 10 இங்கே டிவைட் பண்ணுறோம் ஓகே ஸோ இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 ஒரு பாயிண்ட் மூவ் பண்ணிங்க 1.5x வரும் நெக்ஸ்ட்டு வந்து ஏன்னா நம்மளை வந்து கெயின் பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ கெயின் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு கெயின் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி ஆஃப் 1 ரூலர் மைனஸ் சிபி ஆஃப் 1 ரூலர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் கெயின் வந்து எஸ்பி மைனஸ் சிபி இல்லையா ஸோ இங்கே வந்து எல்லாமே நம்ம ஒரு ரூலரோட ப்ராஃபிட்டாக எடுத்துக்கிறோம் ஸோ எஸ்பி ஆஃப் 1 ரூலர் பார்த்தீங்கன்னா 1.5x அடுத்து வந்து சிபி நம்ம என்ன எடுத்திருக்கோம் வந்து எக்ஸ்னு எடுத்திருக்கோம் ஓகே 1x அதாவது கோஎஃபிஷியன்ட் 1 போட்டுங்க இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா 0.5x வரும் ஸோ கெயின் பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கெயின் டிவைட் பை சி காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 ஸோ இதில் ரீப்ளேஸ் பண்ணிங்க கெயின் வந்து 0.5x கண்டுபிடிச்சிருக்கோம் சிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் வரும் இன்ட்டு 100 ஸோ எக்ஸ் எக்ஸ் கேன்சல் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா 500 ஒரு பாயிண்ட் மூவ் பண்ணுங்கள் 50% வரும் ஸோ கெயின் வந்து 50% Thank you, students.